ரிலையன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் அக்டோபர் மாத ராசி பலன் ஒவ்வொரு மாதமும் ஆஸ்ட்ராலஜி வந்து டீட்டெயிலாக இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து ஒரு ஜென்ரல் ப்ரடிக்ஷன் கொடுத்துட்ருக்கேன் சில பேருக்கு வந்து ராசி பலன் ரொம்ப நல்லா மேட்ச் இருக்கு எங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்கிறதுன்னு சொல்கிறவங்க உண்டு ஒரு சிலருக்கு இது மேட்ச் ஆகலையே நீங்கள் மீன ராசிக்கு சூப்பர்ன்றீங்க ரிஷபத்துக்கு சூப்பர்னு சொல்கிறீங்க பட் ஆனால் ஏன் நடக்கலை அப்படின்ற கேள்வி இருக்கும் நல்லா கிளியராக புரிஞ்சுங்க உங்கள் லக்னம் என்பது உங்களுடைய உயிர் உங்களுடைய விதி இது ஒவ்வொரு மாதமும் நான் சொல்கிறேன் இந்த மாதமாக மறுபடியும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் உங்கள் லக்னம் என்பது உங்களுடைய உயிர் உங்களுடைய விதி அதன்படி தான் பலன்கள் நடக்கும் அதுதான் உங்களுடைய சார்ட் தனித்தனியாக நம்ம பிறக்கிறோம் நம்ம பிறக்கும்போது உள்ள கோள்களுடைய அமைப்பு தான் உங்களுடைய விதியை நிர்ணயிக்குது இப்போ ராசி பலன் என்பது என்னென்னா உங்களுடைய மனம் உங்கள் மைண்டு வந்து அதை எப்படி அக்செப்ட் பண்ண போகுது உங்கள் மைண்டில் வந்து அதை நீங்கள் எப்படி ஏற்றுக்க போகிறீங்க அதை எப்படி நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க இதுதான் வந்து உங்களுடைய மைண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணுறதா ராசி ஸோ லக்னம் என்பது உங்கள் விதிப்படி என்ன நடக்கப்போகுது ராசி என்பது அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க ஐ யூ கோயிங் டு டீல் இட் இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுடைய பிறவி ஜாதகத்தை முதல்ல செக் பண்ணி பாருங்கள் அதில் என்ன தசாபுக்தி இருக்குது எப்படி உங்கள் ஜாதகம் இருக்குது எப்படி யோகம் இருக்குது இப்போது உங்கள் ராசிக்கு இதை கம்பேர் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டும் இதுதான் நான் ராசியாக கூட ஒரு டைட்டில் கொடுத்தேன் ஸோ ஒரு ஒரு இன்னும் வந்து ஒரு கிளாரிட்டிக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன் எல்லாருமே பலன் பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் கேட்குறீங்க எந்த அஸ்ட்ராலஜியோடய ப்ரிடிக்ஷன் கேட்டாலும் உங்களுடைய பேர்த் சார்ட்டை உங்கள் ஒன்று உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபீட் பண்ணி வச்சுக்கணும் இல்லைனா உங்கள் கையில் இருந்ததுன்னா நீங்கள் ப பலனை பார்த்துக்கலாம் அதாவது அவங்க சொல்லும்போது என்ன பிளானட் எப்படி என்ன மூமெண்ட்டில் இருக்குது அது என்ன பலனை கொடுக்க போகுது உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிகிட்டே வரணும் உங்கள் லக்னப்படி அது எப்படி இருக்குது இந்த கோச்சாரன் அது எப்படி கனெக்ட் ஆகுது இது ரொம்ப ரொம்ப ஒரு ஒருவேளை உங்களுக்கு பேர்த் சார்ட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா எனக்கு என்னோடய ஜெனரல் காலேஜ் ஜாதகம் வேணும் கிளியராக வேணும் ஸ்பூடம் அதாவது டிகிரி வைஸ் அந்த ராசியில் என்ன நட்சத்திரத்தில் என்னுடைய அந்த பிளானட் இருக்குது எனக்கு வந்து புதன் யோகமாக இருக்குது அது என்ன ஸ்டாரில் இருக்குது செவ்வாய் யோகமாக இருக்குது அது என்ன ஸ்டார் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அதான் வந்து ஒரு இன்டெப்தாக போகிற அஸ்ட்ராலஜி ஆரோஸ்கோப் ப்ரிடிஷன் ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி முதல்ல நீங்கள் உங்கள் டேட்டாவை ரீட் பண்ணுங்கள் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அதுக்கு பிறகு இந்த ப்ரிடிஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா இட்லி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா அஸ்ட்ராலஜி ஒரு நாளில் கற்றுக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக இது நிறைய பேர் சொல்கிறது தான் நம்ம பேசும்போதே எங்கள்ன மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது ஸோ இப்படி நீங்கள் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வச்சு லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம் உங்களை பற்றின ஆராய்ச்சிகளை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் ஹெட்லைன்ஸ் டிவி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட உங்களுடைய ரிலிட்டேவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மிதுன ராசி அக்டோபர் மாத பலன்கள் மிதுனம் டுயல் சிம்பிள் உள்ள ஒரு ராசி இந்த மிதுனம் ஜெமனை ஸோ மிதனத்துக்கு எப்பவுமே ஒரு திங்கிங் பவர் ஜாஸ்தி எதையாவது செஞ்சுட்டே இருப்பாங்க சில சமயத்தில் தேவையானது சிந்திப்பாங்க சில சமயத்தில் தேவை இல்லாதெல்லாம் சிந்திப்பாங்க இதெல்லாம் மிதனத்துக்கு உண்டு ஸோ இந்த ஜெமனையில் பிறக்கிற நீங்கள் இந்த மந்தில் உங்களுக்கு வந்து புதன் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஹவுஸில் மர்க்குரி ஐந்தில் புதன் என்றால் ஒரு ஜாதகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல புதன் இருந்தால் புத்தி வந்து கூர்மையாக இருக்கும்னு அர்த்தம் ஸோ ஷார்ப் பிரெயின் ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணால் அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த கோணங்களில் வந்து புதன் வர்றது நல்லது புதனை வந்து ஒரு பெண் கிரகமாக எடுத்துக்கிறோம் அழி கிரகம்னு சொன்னாலும் கூட அது பெண் சைடில் தான் எடுத்துக்கிறோம் அந்த புதன் வந்து ஃபிஃப்த் ஹவுஸில் வரும்போது அந்த கோணத்தில் வரும்போது கோணம்னால் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் நைன் ஸோ இந்த இடத்துல புதனுக்கு வந்து ஆற்றல் அதிகம் தான் நினைச்சதெல்லாம் வந்து செய்கிறதுக்குன்னு எல்லா திட்டத்தையும் ரொம்ப வேக வேகமாக பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மந்த் அக்டோபரில் உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப வேகம் அதிகரிக்க போதுன்னு அர்த்தம் இது மிதினத்துக்கு முதல் பலன் புதனுடைய பார்வை எங்கே இருக்க போகுது பாருங்கள் லெவன்த் ஹவுஸில் ஸோ ஐந்தாம் இடத்துல புதன் இருந்தால் அதோடைய பார்வை நேர் பார்வைன்னு சொல்லுவோம் செவன்த் ஹவுஸில் விடும் அதாவது புதன் இருக்கிற இருந்து ஏழாம் இடத்துல அப்போது உங்களுடைய ராசி கட்டத்தில் அது வந்து லெவன்த் ஹவுஸில் விடும் இந்த பதினோராம் இடத்துல புதன் பார்வை இருந்தால் லாப நோக்கம் எப்படி வந்து நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் இல்லை குறிப்பாக மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் உள்ளவங்க இல்லைனா பிஸ்னஸ் டீல் பண்ணுறவங்க இல்லைனா தன்னுடைய கம்யூனிகேஷன் அவங்க வந்து தன்னுடைய பேச்சாற்றலால் பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த மாதிரி பல விதத்தில் எடுத்துக்கலாம் இந்த புதன் பார்வை பதினோராம் இடத்துல இருந்தால் நல்ல பிஸ்னஸ் டீல் ஓகே நீண்ட நாளாக வந்து பெண்டிங்கில் இருந்த ஒரு சில பிஸ்னஸ் டீல் ப்ரொப்போசல்ஸ் உங்களுடைய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே துருவாகிற ஒரு நல்ல மாதமாக இந்த புதனை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ மிதனம் அக்டோபரில் உங்களுடைய மைண்ட் கிளியராக இருக்குது உங்கள் மைண்ட் ஃபோக்கஸ் ஆக போகுது உங்கள் மைண்ட் பிஸ்னஸ் டீலுக்கு கேல்குலேஷன் எக்ஸலண்ட்டாக பண்ண போதுன்னு அர்த்தம் இது புதனால் மட்டும் ஏற்படக்கூடிய முழுமையான பலன் இதுக்கு கரியர் பிளான் சப்போர்ட்டாக வேணுமே அது சரியில்லை என்னங்க பண்ணுறது நான் பாட்டில் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் நான் நல்லா திட்டம் போடுறேன் நல்லா பிளான் பண்ணுறேன் ஆனால் நான் நினைக்கிற மாதிரி எனக்கு எல்லாரும் சப்போர்ட்டாகவே இல்லையே அப்படின்னா இந்த மாதம் அப்படி இருக்குமா குரு தான் வந்து உங்களுடைய கரியர் பிளானட் ஸோ மிதுனமுக்கு லார்ட் ஆஃப் டென் பத்துக்குடியவன் வந்து இந்த குரு இந்த பத்துக்குடிய குருவுடைய பார்வை மிதனம்லேயும் விழுது இது பார்க்குற எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் குரு வந்து செவன்த் ஹவுஸில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு தனுசிலருந்து அவருடைய பார்வை நேராக மிதனமில் கொடுக்குறார் புதனுடைய பார்வை உங்களுக்கு வந்து துலாமில் இருந்து மேஷத்தை நோக்கி அதோடைய பார்வை இருக்குது அதே மேஷமில் குருவுடைய பார்வையும் இருக்குது குருக்கு ஐந்தாம் பார்வையாக மேஷமில் புதனுக்கு ஏழாம் பார்வையாக மேஷமில் ஸோ ரெண்டு கிரகமும் உங்களுடைய தொழில் கிரகமும் உங்கள் லக்னாதிபதியும் அது இது சொல்ல போனால் சொல்லலாம் ஒன் ஃபோர் செவன் டென் ஒன் ஃபோர் செவன் டென் பிளானட்ஸ் லெவன் தௌசண்ட் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு கரியரில் பிஸ்னஸில் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் டீலில் க்ளீனாக உங்களுக்கு த்ரூவாக போகுதுன்னு அர்த்தம் இது வந்து ஜமுனாய்க்கு இந்த மாதத்தில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஃபே ஃபேவராக இருக்கே மற்ற ஆஸ்பெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது செவ்வாய் வந்து உங்களுக்கு இடையூறு பண்ணுற ஒரு கோல் ஏன்னா எப்பவுமே மறுக்கூறி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டீலிங் ஒரு ஸ்மார்ட் கேம் நீங்கள் இப்போ ஸ்போர்ட்ஸில் விட பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுறவங்க தான் வின் பண்ணுவாங்க ரொம்ப அக்ரெஸிவாக ப்ளே பண்ணுறவங்களோட ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுற வின் பண்ணுவாங்க எனர்ஜி வேணும் உங்களுக்கு ஹெல்த் ஃபிட்டாக இருக்கணும் இருந்தாலும் டெக்னிக்ஸ் வேணும் டெக்னிக்ஸ்க்கு தான் முக் புதன் ரொம்ப முக்கியமானது இப்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுத்த பொறுத்த யார் செவ்வாய் ஏன்னா உங்களுக்கு ஆறு பதினொன்று உங்களுடைய எதிர்ப்பு உங்களுடைய பிரச்சனைகள் ப்ளஸ் உங்களுக்கு வந்து பதினொன்று வந்து நம்ம பாதகமாகவும் கன்வெர்ட் பண்ணிக்குவோம் எப்பவுமே அசுப சைடில் வரும்போது பாதகமாகவும் சுப சைடில் வரும்போது நமக்கு வந்து சாதகமாகவும் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த செவ்வாய் வந்து ட்ரபிள் பண்ணுற இடத்துல இருக்கா அவர் எங்கே இருக்காருன்னா நான்காம் தேதி அக்டோபரில் அவருடைய வக்கரமடைகிற ஒரு பலன் இருக்குது இந்த வக்கரமடைகிற பலனில் செவ்வாய் என்ன பண்ண போகிறாருன்னா மீனமில் போய் அவருடைய பார்வையை நாலு ஐந்தாம் இடத்துல விழும் இப்போ புதன் மேலையும் விழுது ஸோ இந்த செவ்வாய் என்ன பண்ணுவோம் சில அன்வான்ட் திங்கிங் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும் இதில் புதனும் வந்து வைக்கிற மாடையே போகுது ஃபோர்டீன்த் ஆஃப் அக்டோபரில் புதனும் வைக்கிற மாடையுது ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு செவ்வாயோடைய பார்வையை பெறும்பொழுது சில தேவையற்ற சிந்தனைகள் ஓவர் திங்கிங் சொல்கிறோம் நடக்காதலாம் நடந்துருப்போம் இது இப்படி நடந்தால் இப்படி போய் முடிச்சிருவோம் இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் கொஞ்சம் வரும் இது உங்களுக்கு அன்வான்ட் ஏன்னா குருவுடைய பார்வை நல்லா இருக்குது ஸோ பலன் நல்லா இருக்க போகுது ஆனால் சிந்தனை உங்களுக்கு சரியாக இல்லைன்னு அர்த்தம் ஸோ சிந்தனையை சரி பண்ணிக்க நீங்கள் முதல்ல இது நம்மளுக்கு ஏற்பட ஒரு டெம்பரவரி மைண்ட் அப்படின்னு தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் சுக்ரன் நல்லா இருக்கு அந்த மந்தில் மந்த்தோடைய பிகினிங்கில் தேர்ட் ஹவுஸில் இந்த மூன்றாம் இடம்ன்றது சிற்றின்ப ஸ்தானங்கள் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு ஃபுட்டு வந்து சாப்பிட்ணும் இந்த ஹோட்டலில் போய் நான் சாப்பிட்ற ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறேன் இப்போ மூன்றாம் இடத்தில் சுக்ரன் நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பாடு கிடைக்கும் இது சுக்ரன் கொடுக்குறது ரொம்ப நாளாக நான் வந்து ஒரு ஒரு காஸ்ட்லியான ஏதோ ஒரு ஒரு பென் வாங்கணும் இல்லை ஒரு வாலெட் வாங்கணும் பிளான் பண்ணுறீங்க ஒரு ஹேண்ட்பேக் வாங்கணும் இந்த மாதிரி ஐடியாஸ் தான் அந்த சுக்ரன் தேர்ட் தான் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அதில் ஒரு ஈடுபாடு அந்த அந்த ஆசையை வந்து நிறைவேற்றுறதான் அந்த தேர்ட் ஹவுஸ் இதெல்லாம் சுக்ரன் இந்த மந்த்தில் உங்களுக்கு பிளான் பண்ணிகிட்டே இருக்கு அப்போ செலவுகள் கொஞ்சம் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் சுபமான செலவுகள் இந்த மந்த்து நல்லா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் நீங்கள் உங்களை ஹாப்பியாக வச்சுக்க போகிறீங்க சூரியன் வந்து இந்த மந்தோட பிகினிங்கில் ஃபோர்த் ஹவுஸில் அதுக்கடுத்து ஃபிஃப்த்தில் ஸோ புத ஆதித்திய யோகம் உங்களுக்கு செவன்டீன்த் ஆஃப் அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த சூரியன் புதன் இணையும் பொழுது புத ஆதித்ய யோகம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக ரொம்ப ஃபேவராக இருக்கும் அவங்க லைஃப்பில் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க நான் இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ண போகிறேன் என்னோடய ஃப்யூச்சர் லைஃப் நான் இப்படி தான் ப்ளான் பண்ண போகிறேன் இந்த பிளான்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கு உங்களுக்கு இந்த புதனும் சூரியனும் டெஃபினட்டாக இந்த மாதத்தில் ஹெல்ப் பண்ண போதுன்னு அர்த்தம் சனி ஏதாவது ட்ரபுள் பண்ணுமா ஏதாவது தொந்தரவு கொடுத்துருமா ஏன்னா சனி கேது விலை கடிச்சி மிதனனுக்கு நல்லா இருக்குது ஸோ கேது பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் சனி எட்டில் இருக்குது அது ஏதாவது ரொம்ப சனி ஒரே விஷயந்தான் ஒரு ஒரு பாதையில் சின்ன சின்ன கல்லெல்லாம் போட்டாக்கா அது வந்து தடங்கள்னு சொல்லலாம் சின்ன சின்ன கல் இருக்குது நம்ம பார்த்து நடக்கணும் செருப்பு போட்டு நடக்கணும் ஷூஸ் போட்டு போகணும் பட் சனி எப்படின்னு கேட்டால் பெரிய கல் பாறாங்கலை கொண்டு போய் அடைச்சிரும் ஒன்று ஒன்று இல்லைன்னு சொன்னால் மொத்தமாக இல்லை தான் அதுதான் சனி ஸோ எயித் தௌசண்டில் சனி இருக்கிறதுனால நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் இந்த சமயத்தில் கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட போகிறேன் எச்சரிக்கா இருங்க கல்யாணம் பண்ண போகிறீங்களா ரொம்ப எச்சரிக்காயிருங்க டிராவல் பண்ண போகிறீங்க ஒரு வெஹிக்கிள் வாங்க போகிறீங்க உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா மிதனமுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவராக இல்லை ஓகே இப்படி சொல்லிட்டீங்களே அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது உங்கள் லக்னம் என்னென்னு செக் பண்ணுங்கள் உங்கள் மிதனம் ராசிக்கு தான் இந்த பலன் ஒரு வேளை லக்னம் நல்லா இருந்தால் தாராளமாக நீங்கள் இதை ப்ரொசீட் பண்ணலாம் வாழ்த்துக்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன் ஒரு ஒரு மாதமும் பிளானெட்டுடைய ட்ரான்செட்ஸை பேஸ் பண்ணி ஒரு பொதுவான ப்ரிடிஷனை நான் டீட்டெயிலாக உங்களோட கொடுத்துருக்கேன் இதையும் தவிர உங்களுடைய லக்னம் உங்களுடைய பேர்த் சார்ட் அதில் உள்ள தசாபக்தி படி தான் உங்களுடைய விதிப்படி தான் உங்களுடைய பலன்கள் நடக்கப் போகுது இதை நீங்கள் முதல்ல க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க ஸோ ஒன்ஸ் உங்களுடைய சார்ட்டை பற்றின ரீடிங் இருந்ததுன்னா இந்த மாத பலன்களை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம் இதை பற்றினா இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா முதல்ல அஸ்ட்ராலஜி பேசிக்காக லேர்ன் பண்ணுங்கள் உங்கள் ஆரோஸ்கோப்பை நீங்கள் முதல்ல எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள் ப்ளஸ் ஒருவேளை உங்களுக்கு வந்து பர்சனலாக ஒரு ஸ்பெசிஃபிக் எனக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது எனக்கு வந்து கன்சல்டேஷன் வேணும் ஒரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டனை பற்றி எனக்கு ஆன்சர் தெரியணும் எனக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்ப்ளேல தெரிகிற என்னோடய நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் கால் பண்ணியோ ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கூட நீங்கள் பேசலாம் ப்ளஸ் நியூமராலஜி சர்வீஸ் வாஸ்து இதெல்லாம் அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வீடு கட்டுறீங்க இல்லை உங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு அண்ட் உங்களுக்கு நேம் கரெக்ஷன் பண்ணணும் சிக்னேச்சர் கரெக்ஷன் பண்ணணும் இந்த மாதிரியான சர்வீசஸில் ஏதாவது கன்சல்டேஷன் தேவைப்பட்டாலும் இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து என்னோட பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ராகு கேது குரு சனி நான்கு முக்கியமான கோள்கள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதில் மாற்றங்களை செய்ய போகிறாங்க என்ன மாற்றங்களை செய்ய போகிறாங்க முதல்ல நான் சொல்கிறத இந்த ஓப்பனிங்கை பொறுமையாக கவனிங்க நீங்கள் எடுத்த உடனே ஒரு ராசிக்குன்னான பலன் போனீங்கன்னா நான் சொல்ல வர விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது ஸோ கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்ல வரேன் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ராசி போலன பாருங்கள்